मात्र இங்கே சின்னா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. நாளைக்கு கண்ணு கட்டாவுத்ததும் உங்க முகத்தை தான் முதல்ல பார்க்கணும். கட்டாவுக்கும் போது நீங்க கண்டிப்பா என் பக்கத்துல இருக்கணும். இருப்பீங்கல்ல? சின்னா, எனக்கு எல்லாமே நீங்க தானே. நாளைக்கே ஆபரேஷன் பண்ணி பார்வை வந்துருச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறமா அவனை விரும்புவான்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை சின்ன. டேய் சின்ன, அப்புறம் நீ நினைச்சதை முடிச்சிட்ட. நாளைக்கு செண்பகத்துக்கு ஆபரேஷன் முடிஞ்சு பார்வை வரப்போகுது, உனக்கு சந்தோஷம் தானே? சொல்றா, சந்தோஷம் தானே? இல்லை, விளையாட்டு அவகிட்ட சின்னதாக தான் போய் சொல்லிட்டேன். கண் பார்வை தெரிஞ்ச உடனே என்னை தப்பாக நினச்சி போலோன்னு யோசனையாக இருக்கு. அப்படியா? அப்படி என்ன சின்ன போய் யாருக்கிட்டே சொல்ல மாட்டியா? நீ முதல்ல சொல்றா. நான் ஒரு 6-6 அடி உயரம், அமாவாசை இருட்டில் கூட பலியிற தெரிவேன். அப்படி ஒரு கலரு. அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி யாராவது தூக்கி போட்டு மிதி 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 காட்டி எனக்கு தூக்கமே வராது. அப்படி ஒரு பயில்வான்னு சொல்லி. ஏண்டா ஏண்டா, இதுக்கு பேர் சின்ன பொய்யாடா. உன்னை அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ள போட்டாங்க. அது கூட சொல்லியிருக்கேனே, இங்கே குதிச்சுன்னா முங்கு நீச்சிலே போய் அந்த கரையில் தான் எழுந்திருப்பேன்ட்டு சவுடலாம் பேசி. டேய் டேய், என்ன பிலாவுக்கு பக்கத்தில் இவ்வளோ பெரிய விராலி மலையை வச்சிருக்கிறியே, நீ முங்கு நீச்சல் போடுறவனா? செத்து போன தவளை மாதிரி தண்ணியில் மிதப்படா. இந்த ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சிடலை. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? ஒன்று பண்ணலாண்டா, நீ நாளைக்கு பூத்துலேயே இரு, நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். அவளுக்கு பார்வை வந்த உடனே சின்ன நீ கற்பனை பண்ணி வச்சிருக்க அளவுக்கு இருக்க மாட்டான், ஆனால் ஓரளவுக்கு சுமாராக இருப்பான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறேன். செண்பகம் கட் ஆகுத்த உடனே என்ன தான் முதல் முதல்ல பார்க்கணுன்ட்டு சொல்லிடுறேன். இந்த அக்ரிமெண்ட் வேறையா? கன்றாவிடா, விளங்குன மாதிரி தான். இவ்வளவு செண்பகம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி நான் அழகில்லன்னு சொல்லிடுவாள். டேய் ஏண்டா, ஏன் அப்படிலாம் நினைக்கிறேன்? அழகு எங்கடா இருக்கு? உருவத்துலையா? இல்லைடா, உன் மனசில் இருக்கடா. உன் வாழ்க்கையே போனாலும் செண்பகத்துக்கு பார்வை வரணும்னு நினைச்சே. அதான்டா, நீ அழகண்டா. அழக என்னடா அழகே, நீ பேரழகண்டா, பேரழகே. சந்தோஷமா இருக்கணும் என்ன? ஆமா, குளிச்சு ரெடி ஆயிடுறியா? சோப்புலாம் கொண்டாந்துருக்கியா? 3 3 எதுரா? 2 பேசு லக்ஸு. ஏன், ஒரு சர்ஃபு வாங்குறதானே? ஏன், நாளைக்கு நீ குளிக்க வரியா? என்ன போய் சர்ஃபு? சர்ஃபு போட்டு குளிக்கிறதுக்கு நான் என்ன பழைய கோமண துணியாடா? ஏங்க இப்படி கண்ட பழக்க வழக்கெல்லாம் வந்திருக்கு? இவன் நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கார்த்திக், நீ கார்த்திக்? எத்தனை நாளைக்குப்பா இப்படியே இருப்பேன்? எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. அந்த பிரியா பொண்ணை நம்ம பிள்ளைய கட்டி வச்சிருந்தா இப்படி ஆயிருக்குமா? பாவம், நல்ல பொண்ணு. அந்த நாயர் மட்டும் தகராறு பண்ணாம இருந்திருந்தா கட்டிதான் வச்சிருக்கலாம். நல்ல பொண்ணுதான், சாகும்போது கூட தன்னோட கண்ணை தானமா கொடுத்துட்டு போயிருக்கா. என்னங்க சொல்றிய? ஆமாம்மா, நம்ம ஊர் டாக்டருங்க வந்து அவ கண்ணை எடுத்துட்டு போயிருக்காங்க. நேத்து நம்ம டாக்டரை ஹோட்டல்ல பார்த்தல, பேசிட்டு இருந்தப்ப சொன்னாரு. எஸ், அது பிரியாவோட கண்ணு தான். எனிதிங் எல்ஸ், வேற என்ன தெரியணும் உங்களுக்கு? என் பிரியாவோட கண்ணை நான் பார்க்கணும். Thank you.
இதை பாரு சின்ன, 8 மணிக்கெல்லாம் கடையை மூடிடுவோம், 5 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்துடணும். ஏன் உன் உடம்புல இருந்து ட்ரெஸ்ஸை கழுறதுக்கே 3 மணி நேரம் ஆகுமே? டேய் பிச்சு போடும் பிச்சு. ம் ம் காசு வாங்கி டேய் கிட்டு சின்ன இங்கே வந்தான். அந்த கொடுமையை நீயே பாரு. அவர் யார்? டேய் சின்ன நீயாடா? அட பாவி, வசந்தன்கோ ஓனர் மாதிரி சூப்பராக கோட் சூட் போட்டு நிற்கிறியாடா. இந்த மாதிரி பொண்ணு பார்க்கும் போது வந்துருந்தீங்கன்னா உனக்கு எப்போவும் மேரேஜ் ஆயிருக்கு மேடா. டை தான் கொஞ்சம் சிறுசாக போச்சு. சிறுசாக இருந்தால் தாண்டா அது டை, நீளமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் கோமணம். அது நீ கேட்டது. புதிய புதிய அட பாவி, ஏவிஎம் உருண்ட மாதிரி உன்னை முதுகில் வச்சுக்கிட்டு உனக்கு எடுக்கிறா இந்த டிஸ்க் எல்லாம். ஓஹோ கெட்டப்ப மாத்தி ட்ரை பண்ணா. ஐயோ ப்ரோக்கரே, உன் வேலையா இந்த ஒட்டக பையில ஃபாலோ பண்ண சொல்லி என்ன சைட் அடிக்க சொல்றியோ? அதெல்லாம் இல்லைங்க யார, ஐஸ்வர்யா ராய். எத்தனை ட்ரெஸ் மாத்தி மாத்தி போட்டு என் பின்னாடி அலைஞ்சாலும் மனசு மாற மாட்டேன். நான் இப்பவே போய் பொம்பளை போலீஸ்ல புகார் கொடுத்து போட்டோவுல உள்ள தள்ளிடுவேன். என்னங்க இது, ஆட்டோவுல இருந்து கீழே விழுந்த மீட்டர் சைஸ்ல இருந்துகிட்டு ஓவரா பேசுறீங்களே. என்னடா சொல்லே, யூடி சிங் பண்றியா? நடுத்தரவுல யூடி சிங் பண்றியா? சிஎம் வரைக்கும் போறடா. சிஎம்மா உன்னை தொட்டில் குழந்தை நினைச்சுக்க போறாங்கம்மா. ஐயா சாமி. ஏய் நீயா, உனக்கு கை கால் தான் ஊனமா இருந்துச்சு, இப்ப கண்ணு குருடாச்சா? யாரா குருடு? பிச்சைக்கார பையில. இவர் பெரிய பில் கேட்டு என்ன சொல்ல வந்துட்டாரு. ஏய் ஆட்டோவுக்கு பணம் பேசிட்டியா? தரேன் இருக்காரு. தரேன்னு தான் சொல்லுவான், ஆனா பாலத்து மேல போகும்போது எகிரி குதிச்சு ஓடி போயிருவான். கில்லாடி பய. ஐயோ என்ன விட ஓவரா பேசுறானே கடவுளே, இவன் அடுத்த பிரிவுலையாவது ஊமையா படிச்சிரு. யார என்ன ஊமையா படிக்கணுமா? டேய் கிரெடிட் கார்டு அக்செப்டா? எறா ஆட்டோவ மீட்டர் கட்டணமா ஓட்டுறான். நான் இத குப்பை 6 கிலோமீட்டருக்கு ஆட்டோவ கிட்ட நடந்தே போறா. ஆட்டோ ஆட்டோ பார்க்கலாம். மெதுவா தெரியுதா? வாங்க, நீங்க தான முதல்ல பார்க்கணும் சொன்னீங்க, போய் பாருங்க. செண்முகா Thank you.
பிரியா. பிரியா. ஏய் பிரியா. நீ சின்னால. நீ சின்னால. பிரியா. நீ சின்னால. பிரியா. செண்பகா. பட்டுமா. என்ன செண்பகம் என்னப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்கா உங்ககிட்ட வாப்பா போயிடு ஐயோ போ சின்ன ஐயா இவன் சின்னான்னு நினைச்சியா இவன் சின்ன இல்ல சின்ன இப்ப வந்துருவான் நீ ஒன்னும் பயப்படாத ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல பயப்படாதம்மா பயப்படாத நம்ம சின்ன இப்ப வந்துருவான் ஒண்ணும் பயப்படாது போயில நீங்க போங்க சார் நான் தான் கை தவறி